Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன், அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் மாடல் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவில் பார்த்துடலாம். இதே சேம் மாடல் தான் நான் வந்து நெக் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துருப்பேன். அதனால் நம்ம வந்து ஸ்லீவ்லேயே இந்த மாடல் வந்து பார்க்க போகிறோம். கோல்டு கலர் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டல் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் டல் கலரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா சின்ன ஸ்லீவ், அதாவது ஒரு 5 இன்ச் அளவுள்ள ஒரு ஸ்லீவ் தான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து பார்டரில் தான் ஸ்டிச்சிங் வந்து கொடுப்போம். அதுக்கு சில்க் த்ரெட் டபுள் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நேவி ப்ளூ வந்து எடுத்திருக்கேன், அதாவது டார்க் ப்ளூ வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி எந்த இடம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து நம்ம வந்து பார்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் செயின் ஸ்டிச்சிங் வந்து டபுளாக நீங்கள் வந்து த்ரெட் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக தெரியும் சில்க் த்ரெட்டு. நான் இப்போ வந்து டபுள் லேயராக கொடுத்துட்டேன். ரெண்டு லேயரில் சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன். இனி நம்ம வந்து கோல்டு கலர் சரி த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து இனி வந்து டபுள் லேயர் கொடுக்கணும். அப்போ நமக்கு 4 லேயருக்கு த்ரெட் வந்து வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி த்ரெட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து பீடு வச்சு ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிஷினில் வந்து தைக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் நம்ம வந்து 4 லைன் த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னும் டபுள் லைனுக்கு கோல்டு கலர் ஜரி வச்சு கொடுத்துடலாம். கொடுத்துட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லைன் சில்க் த்ரெட்டு, இப்போ 2 லைன் ஜரி வச்சு கொடுத்து முடிச்சுட்டேன். இனி நம்ம வந்து மேல் பக்கம் பீடு வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து கோல்டு கலர் சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலான சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி டபுளாக நம்ம வந்து பீட் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பீடாக 2 பீடாக கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து வளைவான இடத்துல சர்க்கிள் அந்த மாதிரிப்பட்ட இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா சிங்கிள் பீடாக தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அது மாதிரி செக் மாடல் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நெக் போர்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து டபுளாக நீங்கள் வந்து செயின், அதாவது பீடு வச்சு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து இப்போ நமக்கு இதான் ஸ்லீவோட எண்டு. எண்டுலேருந்து 1 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம இப்போ வந்து செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கீழ்ப்பக்கம் வந்து இந்த செயின் ஸ்டோன் செயின் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அந்த கிளாத் வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து 1 இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபேப்ரிக் க்ளூ. அந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து செயின் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் வந்து டபுள் லேயருக்கு நான் வந்து செயின் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறேன். அதனால தான் வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து சிங்கிள் லேயராக வந்து செயின் ஸ்டோன்னா நம்ம வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். டபுள் லேயருக்குலாம் நம்ம வந்து செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க செயின் ஸ்டோனை. ஒட்டிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி 2 எண்ட்லேயுமே 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி செயினை வந்து வேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். செயினுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலான சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 2 செயினுமே சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே க்ளூ வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த செயினை ஒட்டிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறோம். அதனால நமக்கு வந்து சீக்கிரம் அது வந்து
அடந்து வந்துராது, செயின் வந்து அடந்து வந்துராது. அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் ஆட்டே ரெண்டு செயினுமே சேர்த்தே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது, செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து இனி வரக்கூடிய பேசிக் வீடியோஸில் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். இனி நம்ம வந்து இந்த சைடு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நமக்கு வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து நம்ம சுகர் பீட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அந்த கேப் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு லேயருக்கு நம்ம வந்து பீட் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல முடியும் போது அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. எட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் நம்ம அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். முடிச்சிட்டேன் பாருங்க, ரெண்டு லேயருக்கு நான் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த செயின் ஸ்டோன் கரெக்டாக இருக்கிற இடத்துல. இனி நம்ம வந்து இதுக்கு மேலேயும் இனி நம்ம வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். ஒரு லேயருக்கு ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடு தான், ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்டர் இருக்க இடத்துலலாம் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். த்ரெட் வந்து கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இழுக்கும் போது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு லேயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இனி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு லைன் சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஜரி, கோல்டு ஜரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லைனுக்கு வந்து சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான். இந்த மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஹைலைட்டாக தெரியும். அந்த பார்டர் வந்து நமக்கு கொஞ்சம் கூட அழகாக ஹைலைட்டாக நமக்கு வந்து தெரியும். அது மாதிரி சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக நம்ம வந்து கொடுத்தாலுமே இந்த பார்டரில் வந்து ரொம்ப வந்து திக்காக நமக்கு வந்து தெரியாது. நார்மலாக நம்ம வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த பார்டரில் எல்லாம் நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப வந்து த்ரெட் வந்து ஹைலைட்டாக பெருசாக தெரியாமல் கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். இதே நம்ம வந்து நார்மல் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக அழகாக தெரியும். இனி நம்ம வந்து அடுத்த லைன் வந்து ஜரி வச்சு கொடுக்குறோம். கோல்டு ஜரி வச்சு ஸ்டிச் வந்து கொடுக்குறோம் பாருங்கள். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 0.5 இன்ச், அரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம், ஒட்ட போகிறோம். அதுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த மாதிரி கோல்டு கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது மாதிரி க்ளூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டோன் எல்லாம் ஒட்டுறதுக்கு B7000 இந்த க்ளூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த க்ளூவும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோனை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோன் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து உதிராமல் இருக்கும். அதாவது நமக்கு தண்ணி பட்டால் கூட நமக்கு வந்து அது வந்து கலந்துராமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி நான் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் பாருங்கள். ஒட்டியாச்சு. இனி அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து கொடுக்கலாம். செயின் ஸ்டிச்சிங் கொடுக்கப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட டார்க் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து டபுள் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டோனுக்கு பார்டரில் ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹைலைட்டாக நமக்கு வந்து தெரியும் அந்த ஸ்டோனு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாகவே நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைவு வர இடத்துலலாம் வளைச்சு கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க.
full away, sleeve full away, they madhiri namo vandu stitches vandu kuduthe eduthukalam. கொடுத்தாச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு லைனுக்கு வந்து டார்க் ப்ளூ கொடுத்துருக்கேன். இனி நம்ம வந்து இதுக்கு மேலே ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறோம். சில்க் த்ரெட்டு இன்னொரு லேயருக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அது பார்டர் வந்து திக்காக தெரியும். பாருங்கள், அந்த ஸ்டோனுக்கு மேலே, அந்த திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு மேலே இன்னொரு லைன் நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து கொடுக்கும்போது அந்த ஹைலைட் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. பாருங்கள், அதே நார்மலான செயின் ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறது. இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைவெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே நம்ம இப்போ வந்து கொடுத்து முடிச்சிடலாம். கொடுத்து முடிச்சாச்சு பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நமக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனுக்கு இடையில இருக்க கேப்பில் நம்ம வந்து சக்கரி வந்து கொடுக்க போகிறோம். கோல்டு கலர் சக்கரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். சக்கரியில் வைக்கக்கூடிய அந்த ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து கரெக்டாக இந்த க்ளூவை வந்து ரெண்டு ஸ்டோனுக்கு கேப்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து சக்கரியை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த சக்கரிக்கு அந்த கப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்பக்கம் வந்து நமக்கு க்ளூ வந்து இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஸ்டோனை வந்து சக்கரிக்க உள்பக்கமாக வைக்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, ஓரளவுக்கு கரெக்டாக அந்த கேப் உள் பக்கம் ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா கேப்லேயும் நம்ம வந்து சக்கரியும் ஸ்டோனையும் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டி இந்த பாருங்க, நான் இப்போ வந்து ஒட்டி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து பார்டரை வந்து ரொம்பவே அழகாக ஆரி ஒர்க் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து இதோட மேல் பக்கம் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். பேட்ச் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கம் மேல் பக்கம் ரெண்டு, இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து எஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் நமக்கு வந்து இருக்குது, நிறைய மாடல்ஸில் இருக்குது. நான் வந்து எஸ் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் வரணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணி அந்த ஷேப்பை நான் வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணிட்டேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி க்ளூ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக இந்த க்ளூ எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வந்து அந்த கிளிப் ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டோன், அதை வச்சு கரெக்டாக சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கு இடப்பட்ட கேப்லலாம் இந்த மாதிரி சக்கரியை வந்து கொடுத்துருக்கேன். சக்கரியும் ஸ்டோனும் கொடுத்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சிங், செயின் ஸ்டோன் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் பீடு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பிகினஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளவர் வந்து நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமே நமக்கு வந்து ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், அதே ஷேப் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ரெண்டு செயின் ஸ்டோனுக்கும் சென்டரில் வந்து நான் வந்து கட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் சாரி, அதனால வந்து எல்லோ கலர் கட் பீடு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ நமக்கு பார்டர் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். நல்லா பாருங்கள், கட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஸ்லீவில் வந்து நான் வந்து கட் பீட் கொடுக்கல, நெக் போர்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் பேக் சைடும், பேக் சைடும் பார்த்துக்கோங்க. ரெண்டு லேயர் செயின் ஸ்டோனுக்கு சென்டரில் வந்து கட் பீடு வச்சு ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். மீதி அந்த ஃப்ளவர், அந்த எஸ் ஷேப்பில் இருக்க அந்த கிளிப் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாகவே ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிகினஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.